அதனால என்னால தையாக்கலாம் என் குடும்பத்தோட நான் படம் பாக்குறதுக்கு ஒரு 6 டிக்கெட் எடுத்து வச்சிருக்கேன்.
சமீபத்துல ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு அசுரன் ஒரு படம் இந்த படத்துக்கு என்ன நீங்க குடும்பத்தோட 6 டிக்கெட் எடுத்து வச்சிருக்கேன் சரி இந்த உதவியை செய்ய முடியும் இந்த 6 டிக்கெட்டோட உங்க ஃபேமிலியோட போய் படத்தை பார்த்துட்டு வந்திருக்கேன் அப்படினா அந்த கடுதாசி அந்த லெட்டர் எழுதி வச்சிருப்பீங்க இவர் எடுத்து படிச்சு பார்த்தவர் மனசு வேதனைப்பட்டார் சண்டானே நல்லவனா இருந்திருக்கானடா இவனை போய் நம்ம தப்பா கணக்கு போட்டமே அப்படின்ட்டு என்ன வந்தாரு இவர் ஃபேமிலியை கூட்டிட்டு அந்த படம் பார்க்க கூட்டிட்டு போயிட்டார் போயிட்டு பாரு மாப்பிள போயிட்டு படம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து திரும்பி வந்து பாக்குறாரு இருக்கிறத பூரா வாரி சுருட்டி கலவாடி போய் கடிச்சு நக்கி கலாண்டு போயிட்டேன் ஏன்னா அதை போட்டது திட்டம் சரியா போட்டான் பாரு எவ்வளவு டெக்னிக்கல் போதுதான் பாரு முதல்ல அந்த குடும்பத்துல எத்தனை பேர் இருக்கான்னு கணக்கு ரைட் 6 டிக்கெட்டை வச்சேன் சரியா அவன் செஞ்சதுனால எல்லாத்தையுமே வாரி சுருட்டிட்டு போயிட்டேன் அதனால திட்டம் புள்ளாம எந்த நம்ப வச்சு கருத்து இருக்கிறது ஆமா நடக்காது நல்லாவும் இருக்காது அதனால மனிதனுக்கு முதல்ல சகிப்புத்தன்மை வேணும் எல்லா மனுஷனுக்குமே இப்ப சகிப்புத்தன்மைன்னு ஒரு மாநாடு போட்டுருக்காங்க நாட்டுக்கு நாடு சகிப்புத்தன்மை மனுஷனுக்கு மனுஷன் சகிப்புத்தன்மை இந்த சகிப்புத்தன்மை இருந்தாத்தே நம்மள இந்த உலகத்துல நல்லா வாழ முடியும் ஏன்னா மாப்பிள நாங்க ஒரு பக்கத்து ஒரு நாடத்துக்கு இருந்தா சரி ஆண்டு தண்டவாளம் பக்கத்து அந்த ஊரு ரயில்ல போக அந்த தண்டவாளத்துல அப்ப பாத்துக்க இதே மாதிரி 10 மணி ஆச்சு நாடத்தை போட்டு கேகன் சத்த ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு ஒருத்த என்ன பண்ணிட்டா நல்லா படிச்சவன் நல்லா படிச்சு டிகிரி முடிச்சிருக்காப்பல அரசாங்க வேலை கொடுக்கல சரி படிச்சவனுக்கு மட்டும் அரசாங்க மைத்திர கூட வேலை கொடுக்க மாட்டாங்க இவன் என்ன பண்ணிட்டா முடி பண்ணி நம்மளுக்கு வேலையும் தராங்கல ஒண்ணும் தராங்க இல்ல நம்ம எப்படியாவது இந்த தண்டவாளத்துல தலைய கொடுத்து செத்தே போயிருக்கல அது முடி பண்ணி என்ன வந்து அங்க ஊரும் போய் தண்டவாளத்துல போய் தலையில வச்சுட்டான் சரி மச்சான் பாத்துக்கோ அப்புறம் இவனு வச்சு வச்சு பாக்குறேன் ரயில் இங்கிட்டு வந்த இங்கிட்டு வரல இந்த நாங்க நாடகம் நடத்திட்டு இருந்த பாரு நான் வெளியில வந்து பாட்டு சத்தத்தை கேட்டவனா அவனுக்கு காதல கட்டிருச்சு சரி எங்கிட்ட ஒரு நாடகம் நடக்குது போய் நம்ம போய் அதை பாத்துட்டு வந்துருவான் சந்தோஷம் ஒரே கோபால் அது கோபால் எங்க பந்தாண்டா எடுபட்டவன் அது மாட்டுக்கு இருக்கட்டும் வைக்கலாம் அப்படின்ட்டேன்
அந்த மாதிரி ஊட விட்டுட்டு போயிட்டாங்க புருஷம் உண்டாக்கினா ஒரு அனுசரிப்பு ஒரு ஒற்றுமை வேணும் இல்லைன்னு வச்சுக்க இந்த கோபால் மாதிரி ஆள் வந்து இடையில வந்து பஞ்சாயத்து பண்ணிடுவேன் ஆமா அதனால குடும்பத்துல கும்மி அடிச்சிருவாங்க அதனால புருஷம் உண்டாட்டி ஒற்றுமையா இருக்கல அந்த வேலைக்கு பேரை மட்டும் வச்சுட்டு போனேன் இன்னொரு விஷயம் உதயகுமாரண்ணே நம்ம ரெண்டு பேருக்கு இந்த கதை சொல்றேன் நம்ம ரெண்டு பேரும் புரித கர்மத்துக்கு சேர்த்து சொல்றேன் அதாவது அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சுன்றேன் உண்மைதானே நல்ல ஒரு மாதிரி பேசுறாரு பாரு அளவுக்கு மிஞ்சினாவே அமிர்தமும் நஞ்சு ஒண்ணுக்கு மேல எதையுமே தேர்வு பண்ணோம்னா அது நல்லா இருக்காது வாழ்க்கை சுதந்திரம் கிடைக்காது ஆமா ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு பஸ்ல வந்து ரெண்டு பொம்பளை போயிருக்காங்க போனா பாத்துக்க ஒரு பொம்பளை முன்னாடி சீட்ல உட்காந்து சன்னல் ஓரத்துல உட்காந்துருக்கு பின்னாடி சீட்ல ஒரு பொம்பளை அதுவும் சன்னல் ஓரத்துல உட்காந்துருக்கு முன்னாடி உட்கார்ந்த பொம்பளை என்ன ஒண்ணு இப்படி சன்னலை திறக்குது என்ன நல்ல வெக்க காலம் வெயில் காலம் பசு போயிட்டே இருக்கு சன்னலை திறந்தோம்னா பின்னாடி உள்ள பொம்பளை சொல்லுது எனக்கு சன்னலை சாத்து எனக்கு காத்து வந்தா எனக்கு ஆஸ்துமா கோளாறு மூச்சு திணறல் வரும் நான் செத்து போயிருவேன் நீ சன்னலை அடைங்குது அந்த பொம்பளைக்கு காத்து வந்தாத்தே நான் உயிரோட வாழ முடியும் அப்படின்னு அது சொல்லுது அந்த பொண்ணு சொல்லுது இவ திறக்க சொல்றான் அவன் மூட சொல்றான் இவளுக்கு ரெண்டு பேருக்குமே பச்சை தலைமுடி அடிச்சுட்டு மாட்டுறாங்க கண்டடிக்கிட்ட பஞ்சாயத்து போயிருச்சு இங்க வாயா இந்த சேனல் திறந்து விடியா அப்படின்னு இந்த பொம்பளை சொல்றான் அவன் நீ திறந்த மரியாதை எடுக்கிற இவ சொல்றான் கண்டேட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் பொம்பளைக்கு பதில் சொல்ல முடியல சரி பின்னாடி ஒருத்தன் சட்டையை கழட்டி போட்டு ஒட்டு பிடியை பிடிச்சிக்கிட்டு அவன் வாடகை தலைப்பா கட்டி வந்துட்டு இந்த கதையை பூரா கண்காணிச்சுக்கிட்டே இருந்தேன் கண்டேட்டு அதில் ஊருக்கு கூப்பிட்டேன் இங்க வாயா என்ன பிரச்சனை அவள்கிட்ட பொம்பளை போய் ஏயா பிரச்சனை வந்துற அடையா அவ அந்த பொம்பளை என்ன சொல்ற கதவை திறந்து விட்டாத்தே நான் சுதந்திரமா வர முடியும் அப்ப எனக்கு காத்து வந்தாத்தே நல்லா இருக்கேன் அப்படின்னு அவ சொல்றான் இப்ப காத்து வந்தா நான் செத்து பெருமையை மூச்சடைக்கேன் அப்படின்னு இப்ப சொல்றேன் இவளுக்கு ரெண்டு பேருக்கும் பஞ்சாயத்து பண்ண முடியலையா ஏயா கேக்குறேன் இந்த வேலைக்கு வந்ததுக்கு நான் பேசாம இருந்தாலும் பிச்சை எடுத்தாலும் பழச்சிருப்பியா அப்படின்னு ஒன்னா இவன் ஒரு யோசனை சொல்றேன் இங்க வா நான் சொல்ற அப்படி செய்யி அவள கதவு திறந்து வச்சா அவ செத்து பெருன்றால இவ கதவு மூடி வச்சாத்தே நல்லா இருக்கும் சொல்றாள் பத்து நிமிஷம் அவளுக்கு கதவை திறந்து வை அவ செத்துருவா அதுக்கப்புறம் பத்து நிமிஷம் இவளுக்கு கதவை மூடி வை இவளும் செத்துருவா நம்ம ரெண்டு பேரும் நிம்மதியா சந்தோஷமா போலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் கண்டேட்டுக்கு கோவம் வந்துருச்சு முட்டாப்புல முகரைய பர முகரைய நீ வாட்டுக்கு மூடி வை திறந்து வைங்கிற அவளுக்கு வாட்டுக்கு செத்து போயிட்டா அவன் புருஷனுக்கு யாரா பதில் சொல்றது அப்படின்னு ஒண்ணு இவன் சொல்லியிருக்கேன் என் வேலைக்கு உள வைக்கிறதுக்கு இங்க வாடா அவளுக்கு ரெண்டு பேரோட புருஷனே நான் இவளுகளோட அலை கொடுக்க முடியல வீட்டுல நீ இப்படியாவது கண் சண்டலை சாத்து கொண்டு விடுறா நான் நிம்மதியா இருக்கட்டா அப்படின்னு இருக்கேன் அதனால வாழ்க்கையில எல்லாருமே நிம்மதியை தேடிதான் இருப்பீங்க அதனால மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கணும் என்ன வளர்த்து ஐயாக்கல அமைதியா இருந்து இந்த நாடகத்தை கண்டுபிடிக்க வேண்டும் கேட்டுக்கொண்டு கவலை இல்லாத மனிதன் 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 கவலை
இளையராஜா இளையராஜா கூட தோத்து போறாரு இல்ல பிரேக்கு போடாதயா மாப்ள கடைசில ஒரு இடத்துல வச்சார் பாரு அங்கதா பச்சான் இடம் வைக்கிறது வரல பத்தியா ஏ நோட் எடுத்து பாப்ள வேண்டுகள வரும்போது சும்மா வரல சீட்ல வரல விட்டு போய் நோன்றது பின்னாடி உள்ள சீட் பூரா பிஞ்சிரு அவர் அம்மா அண்ணே நீதானே பின்னாடி உட்கார் நான் கடைசில உட்கார்ந்திருந்தேன் இவனே நானு இவனே உட்கார்ந்திருந்தேன் நீங்க முன்னாடி உள்ள பொம்பளை பிள்ளை பூரா சீட்ட நோண்டி அது பஞ்சு பூரா பறக்குது அந்த பிள்ளை குண்டி நினைச்சு இப்படி நோண்டுது அது அந்த பஞ்ச நோண்டுனால அந்த பிள்ளை தூக்கிடுதானே ஆமா என்ன பண்ணுது இது இது சாமியார் பேசுற வெச்சா ஷேராத நீமே சபாச வச்சுக்கறாத ரெண்டு வட்ட வைல நீனும் சித்திர சித்திரங்க மூம்பு குத்த குத்த பார்க்கற நீங்க சிறந்த முறையில் ஆளுமணி தேசத்தை மதிக்க முடியா உரிய அருமை பாசமிகு அண்ணன் ஆமா மிகப்பெரிய ஒரு ஞானஸ்தன் ஒரு யாழ் இவனதே வேணால பாட முடியும் சரியா சொல்லி விடுறாரு ஒரே பாட்டுல ஆமா எங்க அண்ணே மிகப்பெரிய ஆனா இந்த நாடக உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே சிறு வயசுல இருந்தே கஷ்டப்பட்டு இந்த தொழிலுக்கு வந்தவரு ஆமா எல்லா கலைஞனையும் பத்தி தெரியும் அதுல எங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு அண்ணனாவே எங்க காரைக்குடி சங்கத்துல எங்க அண்ணே உதயகுமார் அண்ணே ஆனா 10 வருஷம் சம்பளம் குறைஞ்சா மட்டும் வாங்க மாட்டாரு நான் 18 வருஷம் ஆச்சு நாடகத்துக்கு வந்து இதுவரையும் இவர் கையினால ஒரு டீ வாங்கி குடிச்சதுல நான் மாப்பிளமாக கரூரை சேர்ந்த ஞான பிரகாசம் எழுதும் மிருதுமன் தொப்பி என்ற வேலா Thank you.
அந்த சின்ன பையன் எப்படி வாசிக்கிறான் பாரு, மிகப்பெரிய ஒரு ஞானத்தை. ஆமா, சிங்க குட்டி என்னப்பா என்னப்பா அருமையா வாசிக்கிறான் பாரு. சிறந்த முருகன், மிருதங்கத்தை செத்த அருமை பாசமுக்கு மாப்பிளை ஞான பிரகாஷ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி நடிகிறந்த வணக்கம். சின்ன வயசு, தாடி மீசெல்லாம் அரும்பரும்பா பார்த்தா முட்டிக்கிட்டு வருது, அதனால அடி ரப்படியா அடிக்கிறேன். ஒண்ணோட பாத்துக்கிட்டு இருக்கிறாங்களா, ஒண்ணு பார்த்தா இவனுக்கு செத்தாலும் கொடுக்க மாட்டாங்கடா. செத்ததோட இந்த அடி அடிக்கிறானா, இந்த தோல் கிழிச்சு எடுத்து போடுவான் அடிவட்டவைய. ஆமா, ஏ அதத்தான் எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க. சரி, என்ன பண்றது, சிறந்த முறையில் மிருதங்கத்தை சித்த அருமை பாசத்துக்குரிய அருமை மாப்பிளை ஞான பிரகாஷ் அவர்களுக்கு மனமார நன்றி நன்றி கலந்த வணக்கம். எப்படி வாசிக்கிறான் இவனுக்குறான், யானம் அல்ல நம்மளுக்கு பூரா யான சுனியமே கிடையாதுன்ட்டு, அந்த அவளுக்கு தான் யான சுனியமே இருக்கும்ட்டு. ஆமா, ஏண்டா அம்பி டேய் அவால் டேய். ஆமா ஆமா, இவன் நல்லா நல்லா இருக்கும்டா. நீ காளியா கொல்லங்குடி காளியா தம்பியத்துல நீ சத்தியமா நீ நல்லா இருக்கும்டா, நல்லா இருப்ப நல்லா இருப்ப நல்லா இருக்கும் சொல்றியா, இப்படி என்ன சொல்ற? அதுக்கிறது பியாக்கு பலவாத்திய மன்னன் பலவாத்திய மாசன் என்று போட்டக்கூடிய தனக்கு நிகழ்ந்த ஆணை என்று தனிமுத்திரை பத்து குடிக்கும் அருமை பாசமுக்கு மாப்பிளமாக்கிய கம்ப தேடுறா அடிக்க செல்லப்ப முடிய செல்ல அப்புறம் இல்லாதெல்லாம் சொன்னா அப்புறா கண்ணன் அவர்கள் ஆண்டு கொண்டே சேர்ப்பார்கள். போறா சொல்லு அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அதற்கு அடுத்தபடியாக இங்கு தாயின் பிரதியமாக கூடியது முறையோடு தளத்தை சேர்ந்து கொண்டிருக்கும் அருமை பாசமுக அப்பாமாகிய நகர மக்களை சேர்ந்த கண்ணன் அவர்கள் இன்று தளத்தை சேர்ப்பார்கள். சிறந்த முறையில் கண்ணைக்கு அவர் வண்ணத்துறை கவியும் அமைத்த அஜித் அஜய் சீன்கமணி வீரமங்கலத்தை
சேர்ந்த உரிமையாளர் அரவை பாசமுக மச்சான் தமிழ் சங்கம் நபர்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கம். இங்கு சிறந்த முறையில் கொட்டகை அமைத்த மகிழ்மையா உரிய என் சாரங்க பாணி வெளியாத்தூர் அமர் அடக்கியை சேர்ந்த அன்பு அண்ணார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. தாங்கள் சிறுநகர் பேசினாலும் உங்கள் காதுகளில் தலை தெளிவாக கனார் கனார் என்று ஒளிபிரிக்க வேண்டிய ஸ்தாபனம் ஒளிபொலி அமைப்பு லதா ஆடியோஸ் ரத்தனக்கோட்டை உரிமையாளர் காமண்ணா சுப்பிரமணியன் லதா 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 அமைத்துக் கொண்டிருக்கும் மகிழ்மையா லதா ஒளிபிரிக்க நேற்றவர்களுக்கும் அங்க பணிபுரியும் அன்பு நண்பர்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கம். ஒரு நாடக சிறப்பான இருக்கிறனாவே முதல்ல ஒளிபெருக்கு ரொம்ப செம்மையா இருக்கு. சிறந்த முறையில் ஒளிபெருக்கை தெரிவு செய்த அன்பு கிராமத்தார்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி கலந்த வாங்கி தெரிந்து கொண்டு பொதுமக்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். இப்படிக்கும் மதிமுறையா உரிய பிரார்த்தனையாளர்கள் மற்றும் பாக்கம் கிராமத்தார்கள் இளைஞர்கள் பெரியோர்கள் தாய்மார்கள் மகளிர் மன்றத்தார்கள் அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிந்து கொண்டு இந்த நாடகத்தை அற்புதமான முறையில் சிறந்த முறையில் அமைத்த நாடக அமைப்பாளருமாகிய டி சிவசுப்பிரமணியன் டைலர் செல்வி டூரிஸ்ட் கூகனூரை சேர்ந்த அதற்கடுத்தபடியாக எஸ் தங்கவேல் சாந்தி ஆடியோஸ் ஆவுடையார் கோவில் இருவரும் சேர்ந்து இந்த நாடகத்தை அற்புதமான முறையில் அமைத்துள்ளார்கள். இந்த நாடகம் மட்டும் இல்லாமல் இந்த பகுதியை சார்ந்த எந்த ஒரு நாடக மரத்திலும் அதிகமுறையாக உரிய டி சிவசுப்பிரமணியன் டைலர் செல்வி டூரிஸ்ட் கூகனூரை சேர்ந்த அன்பு அண்ணார் அவர்களிடமும் அதற்கடுத்தபடியாக எஸ் தங்கவேல் சாந்தி ஆடியோஸ் ஆவுடையார் கோவில் இருவரிடமே நாடுங்கள் சிறந்த முறையில் நாடகத்தை அமைத்து தருவார் என்று தெரிந்து கொண்டு ஆடல் அரசி அப்படிங்க சுந்தரி இல்ல சரியான பேசுறான் மச்சா பொம்பளை பிள்ளை நல்லா இருப்பா ஐயா நம்ம காரைக்குடி சங்கத்துலதே புள்ளைய நல்லா இருக்காது மத்த சங்கத்துல சூப்பரா இருக்கடா நம்மளே ஓசிய வாங்கிதானே கடனை வாங்கிதானே அப்பப்ப ஆப்ப கறிக்கிட்ட நம்ம மாவு வாங்கி தோசை சுட்டு கதை தானே உண்மைதானே வண்டு இருக்கும் போதே இப்ப தட்டி விடு கடிச்சு கடிச்சு ஏதாவது வந்துறப்ப அந்த சொல்றல பெரிய வந்துறான். ஆமா அருமையான பிள்ளை மாப்பிள்ள மயங்காத பிள்ளைக்கு ஒவ்வொன்னு தண்டி என்ன கண்ணு புறாமிட்ட மாதிரி ரொம்ப அன்சைஸா சொல்றியே ஐயோ ஐயோ விட்டாவில இருக்க ஆசை கொடுக்கறேன் முகரெல்லாம் ஸ்பீக்கர் லதா ஸ்பீக்கர்ல அப்படி மல்லாக்க பொழந்துருக்கே அப்படி பிள்ளை அருமையான பிள்ளை முரட்டு பிள்ளை சூப்பர் பிள்ளை தொழில் டாப் சூப்பர் பிள்ளை சங்கு சூப்பர் அப்படியா தொண்டை அருமையா இருக்கடா பிள்ளை பட்டு வந்து வாரு வெளியில பின்னிப்புடன் பிள்ளைய பார்த்தனா உதயகுமாரனே அந்த பிள்ளைய உட்கார மக்களை எதற்க உட்கார வச்சுக்கிட்டு ஒரு குண்டால் நிறைய கஞ்சியை ஊத்திக்கிட்டு சரி வெஞ்சனமே இல்லாம அந்த பிள்ளை இத பாத்துக்கிட்டே ஒரு குண்டால் சோறு சாப்பிடலாம் அந்த பிள்ளை முகத்தை பாத்துக்கிட்டே சாப்பிடலாம் அந்த பிள்ளை காமிச்சுக்கிட்டே இருக்குமா முகத்தை காமிக்கிட்டா செய்யு மச்சான் சோத்துக்கு எதை தொட்டுக்கிறது சோத்துக்கு வெள்ள பூண்டு ஊறுகாய தொட்டுக்கடா எழுச்சாப்பட மதகு மரியா குரிய திருச்சியை சேர்ந்த பிஜி அவர்கள் இன்றும் டான்ஸ் அண்ட் காமிக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். மகளா சித்தராவது சாமியாராவது பொம்பளை சொன்னோட கிளம்பிருச்சு பத்தியா எல்லாம் இயற்கை அண்டமா முனிவர் எல்லாம் இதுக்குல தான் அடங்கியிருக்கேன். அது எவ்வளவு நாளைக்கு அப்புறம் புடிக்கிட்டு வந்துருவாங்க வெளியில சாகுறான் இங்க போறான் என்னத்தை கொண்டு போறான் இப்ப மனுஷன் போறான் நம்ம போறான் சாகுறது எதுக்கு அடிச்சாங்கறான் ஏன் சொல்ல நீ அதனால தலைய வச்சு தூக்குற தலைய வைக்க சொல்லுது நீங்க தானே மாப்பிள எல்லாருமே சாகுறதுக்கு எதுக்கு சாகுறேன் எதுக்கு மச்சா சொத்து பத்துக்கு அடிச்சுட்டு சாகுறானா நகை நட்டுக்கு அடிச்சுட்டு சாகுறானா பணம் காசுக்கு அடிச்சுட்டு சாகுறானா பூரா இதாண்டா பிரச்சனமா ரொம்ப வேதனை மாப்பிள பொம்பளை ஆசைப்பட்டு வாழ்க்கையில பிடிக்க கூடாது மாப்பிள சபலம் இருக்க தட்டாஜிங்க சபலம் இருந்தா அதுக்கு சொத்து பத்த விக்கிற மாதிரி வாய்ப்பு வந்தாலும் வந்துரு மாப்பிள நோய் கொண்டாலும் கொள்ளலாம் பேய் கொண்டாலும் கொள்ளலாம் பெண்ணா ஆசை மட்டும் கொள்ளக்கூடாதா அப்படிதான் சொல்ற நோய் சொல்ற சொல்றன்னா ஏய் விடுறது கூட நீங்க நாங்க பண்ணிவிட்டா மட்டும் உங்களுக்கு இதா இருக்கு. ஆமா நோய் பிடிச்சிச்சுன்னா மாத்திரை படுத்த சாப்பிட்டோம்னா ஓடிடும் பேய் பிடிச்சாலும் இந்த வேப்பங்களைய புடுங்கி இதுலயே அடிச்சு முச்சுக்க உச்ச தலைவியே அதுவும் ஓடி போயிடும் பொம்பளை ஆசை மட்டும் பிடிச்சிச்சுன்னா அவன் ஒரு வாய் சோத்துக்கு நடுவோட்ட பிச்சைதான் இப்ப செல்லுலே நம்மள கொண்டு வாழுகிறதை ஐயா அதுலயும் அம்மன் குட்டி படமா அனுப்புறேன் வீடியோ கால் அதுல இந்த அரசாங்கம் ஒரு சட்டம் போடுறேன் பாரு அதாவது 18 வயதுக்கு கீழே நிரம்பி கீழே இளைஞர்களை நீங்கள் ஆபாசப்படம் பார்த்தால் உங்களை உடனே வந்து கைது செய்யப்படும் அப்படின்றான். அட சண்டாளைங்களா அந்த ஆப்ப டவுன்லோடு பண்ணதே அவங்கதான் வெறும் வாட்ஸ்அப்ல வந்துகிட்டே இருக்க பாருங்க வெறும் விளம்பரத்துல மொட்டைக்குடி படமா அனுப்பிட்டு இருப்பாங்க இவங்க இவங்க எதுவும் சொன்னாங்க நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க நம்ம பூரா பாம்பர மக்களா இருக்க கட்டி நம்மள பூரா வாயில விடுறாங்க நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். அந்த காலத்துல நம்ம செல்லு இல்லையே ஏதாவது வச்சிருந்தோமா கிடையாது டெக்னாலஜி அறிவு வளர்ச்சி தேவைதான் அதுக்குன்னு அம்மம்மா இவங்கிட்ட மாதிரி அறிவுரை நம்ம கொண்டு விடுவாங்க கொண்டு அந்த காலத்துல கடுதாசி போடுவான் அது ஒரு அன்பு பரிமாறம் அருமையா இருக்கா என் மயன் கடுதாசி போட்டாந்தி நெற்று போட்டேன் அப்புறம் இங்க இருந்து தூக்கிட்டு ஓடுவான் நாலு வீட்டுக்கு தள்ளி
அவன் கொடுத்து படிக்க விடலாம். அவ்வளவு ஒரு அன்பு சந்தோஷம் அப்ப இருந்துச்சு. வீட்டு வீட்டுக்கு எங்கேயாவது ஒரு வீட்டுல பெரிய வசதியான வீட்டுல மட்டும் ஒரு போன் இருக்கான், டெலகிராம் கிரிங் கிரிங் அடிக்க அந்த வீட்டுல எல்லாருமே போன் பேசுவான். அதுக்கடுத்து போன விட்டேங்கடா வெறும் டபுள் டபுள் ஜீரோ அப்படின்னு அது விட்டான். டச் கிச்சுட்டா கடைசியில் கலக்கு ஆண்ட்ராய்டு பண்ணல விட்டுட்டேன். தூச்சிங்கா திருச்சிங்கா போரிச்சிங்கா பஞ்சிங்கா அப்படி எயிட் சீட் வரையும் போயிட்டேன். பூரா கஞ்சிக்கு சாக போறாங்க கொஞ்ச காலத்துல. அது மட்டும் நல்லா சத்தியமா நடக்கும்டா. என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா மாப்பிள்ள செல்ல பெண்கள் ஆண்கள் இப்ப பயன்படுத்தக்கூடாதுன்னு அப்படியா கதிர்வீச்சு தாக்குதான். ராத்திரி படுத்து கிடக்கும்போது தலைமட்டில் வச்சிருந்தோம்னா மூளை மெண்டலாகி லூஸ் ஆகி இவன் பூரா தெருவுல பிச்சடிக்கிறேன். இங்க நான் வச்சிருந்தோம்னா பேண்ட் பாக்கெட்ல ஆம்பளை பையில பூரா வச்சிருந்தாங்கன்னா சரி இவங்களுக்கு பூரா அந்த ஆண்மை குறைஞ்சு வருது குழந்தை கிடையாதுன்றேன். பெண்கள் பூரா ஜாக்கெட்டு கூட கோச்சு கிடையாது என்ன தாத்தா உண்மையத்தே சொல்றேன். ஆமா திட்டம் தான் அங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்க இந்த ஜாக்கெட்டுக்கு ஜாக்கெட்டுக்குள்ள வச்சிங்கன்னா மார்பக புற்றுநோய் வருதுன்றேன். இவன் தான் வாங்க சொன்னேன் செல்ல இவன் தான் வாங்க செல்லு வாங்குங்க செல்லு வாங்க நல்லா 24 பேசுங்க பேசுங்க பேசுங்க. இப்ப புறம் செல்லுனால கதிர்வீச்சு வந்து உங்களுக்கு புறம் புற்றுநோய் வருது ஆண்மை குறைபாடு வருது ஈர கொதிக்குது வெந்தயம் தாளிக்குது அப்படின்னு சொல்லிட்டேன். இப்ப கடைசியில இன்னொரு முடிவு பைனலா சொல்லிட்டேன். என்ன வச்சாரு இப்ப செல்லுக்கு நமக்கும் தீட்டு மாதிரி ஒரு மஞ்ச பைய ஒண்ணு வாங்கி சொல்லிட்டேன். சரி மஞ்ச பைக்கில செல்லு அப்படி போட்டுறேன் இப்படி புடிச்சுக்கிட்டே செல்லு நம்மளும் டச் பண்ணோம்னா தீ புடிச்சு எரிஞ்சுற மாதிரி கொண்டு வந்தேன். இந்த கொஞ்ச காலத்துல பாரு அவன் செல்லு பண்ணு பேசி பேசி ஊரா ரோட்ல நங்க நல்லா தங்க இருந்தேன் அவங்க வாடி செல்ல கண்டுபிடிச்சுட்டாங்க பேசினங்க மூளையெல்லாம் குறைஞ்சு வச்சுங்க நான் வாடி புதுசா அவன் வேணும் ரோட்ல அடைய போறேன் வயல ஊரா நிறம அப்படி வாங்குறது. ஆமா அதனால எதுலயா பார்த்தேன். ஆமா அதனால என்ன வளர்த்து ஐயாக்களா ஒரே ஒரு விஷயம் மறந்த பாரு நம்மளுக்கு சோறு போட்டாங்கல்ல நல்ல நல்ல இத திங்கிற மாதிரி தண்ணி இல்ல. ஆமா எங்களுக்கு சிறந்த முறையில் சாப்பாடு ஏற்பாடு செய்த இந்த தாமரை குளத்துக்குள்ள எங்களுக்கு சோறு போடுங்க தாமரை அள்ளி குளத்துக்குள்ள சோறு போட முடியாட்டி எங்களுக்கு ஆவுடையார் வீட்டு நல்ல சாப்பாடு போட்டீங்க. அதுலேயும் 4-5 பார்சல் சாப்பாடை விட்டுவிட்டு வந்ததுனால மைச்சட்டுக்கார கூட பட்டியா கிடக்கிறாருன்னு தெரியும். என்னன்னு என்னே சீன்கார் பட்டியா கிடக்குறாரு எங்கிட்ட போய் சாப்பிடுங்க பட்சியா மட்டும் கிடக்காதியா வீடு பக்கத்துல இருந்தா யாராவது ஹோட்டல்கார் விரட்டிட்டு வந்தாரு அப்புறம் சாப்பாடை மறந்துட்டு வந்தா அவங்கள. ஆமா சாப்பாடு பாட்டு விட்டாங்க கஞ்சி ஊருகா இருந்தாலும் கொடுங்க கரைச்சிட்டு குடிச்சிருவாங்க. எங்களுக்கு சாப்பாடு சிறந்த முறையில் ஏற்பாடு செய்த அன்பு கிராமத்தாரர்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம். ஒப்பிட்டவரை உள்ளம் உள்ளவரையும் நினைக்கிறேன். ஆமா சாப்பிடுறத பத்தினா தப்பு கிடையாது அளவுக்கு மிஞ்சினா எதுவுமே அமிர்தம் நஞ்சு. இன்னைக்கு வாழ்றது ரெண்டு விதத்துல வாழ்றேன். ஒன்னு உயிர் வாழ்றத காட்டி சாப்பிடறவங்க இருக்கேன் இன்னொன்னு சாப்பிடறத காட்டி உயிர் வாழ்றவங்க இருக்கேன் ரெண்டு ரகமா வாழ்றேன். இன்னைக்கு எல்லாம் திங்க தெரியாம தள்ளப்பட்டு வாய் ஒரு பக்கத்து போகுது குண்டி ஒரு பக்கத்து போகுது கண்ணை ஒரு பக்கத்து வெந்துருது வீங்கிருது. ஒரு ஆள் என்ன பண்ணிட்டா பாரு கண்ணை மாப்பிள அதிகமா சாப்பிட்ட உடனே உடல் எடை அதிகமாயிருச்சு. அதிகமான உடனே பாத்துக்க இவனுக்கு அமெரிக்காவுக்கு போறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. போன உடனே பாத்துக்க அமெரிக்காவுக்கு போயிட்டான் போய் விமான நிலையத்தை விட்டு இறங்கினா பாரு உடனே அறிக்கை விடுறாங்க யார் யாருக்கு உடல் எடை அதிகமா இருக்கோ இங்க வாங்க சரியா குறைச்சிருந்துறான் அப்படின்ட்டாங்க. இவன் சொன்னான் வந்தது வந்துட்டான் சரி இந்த உடம்பையாவது குறைச்சிட்டு போயிருவான் அப்படின்னு குறுகுறுன்னு அந்த மேடத்துக்கு போயிட்டான். மேடம் உடம்ப குறைக்கணும் எவ்வளவு பணம் செலவாகும் அப்படின்னு அது சாதாரண ட்ரீட்மெண்ட்னா $50 செலவாக சரி ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்னா $100 செலவாக அமெரிக்கால கூட டாலர் தானே. ஆமா ஆமா இங்க நம்ம நாட்டுல ரூபா அங்க ஒரு டாலர். ஆமா அப்படி சொன்ன உடனே வந்தது வந்துட்டான் சாதாரண ட்ரீட்மெண்டே பாப்பான் அப்படின்ட்டு ஒரு $50 கட்டினேன். சரி கட்டின உடனே ஒரு ரிசிப்ட்ல கையை கையெழுத்து போட்டு கிரு கிருன்னு எழுதுச்சு. சரி வரட்டுன்னு பேப்பர் கழிச்சு கையில கொடுத்து இங்க வா இதே மாதிரி ஒரு அறை ரூமுக்குள்ள கொண்டு வச்சு கொண்டு போய் கதவை சாத்திடுச்சு. சரி ரூமுக்குள்ள போயிட்டான். போனா பாத்துக்கோங்க அப்புறம் அந்த ரூமுக்குள்ள இதே மாதிரி பெஞ்சு நாற்காலி மேஜை இது பூரா கொசமசம் கொசமசம் குழம்பி போய் கிடக்கு. அந்த ரூமுக்குள்ள மூளையில ஒரு 18 பொம்பளப்புல 18 சட்டியோட பாடியோட போய் நிக்குது. இவன் போய் பார்த்த உடனே இவனுக்கு என்ன ஆச்சு அந்த பிள்ளைய தொட்டு பார்க்கணும்னு ஆசை வந்துருச்சு இவனுக்கு. உடம்பு ஒரு 15 ஒரு மாசத்துக்கு வந்தீங்கன்னா சரியா போயிடும் அப்படின் இவன் வெளியே வந்த உடனே இவனுக்கு மறுபடியும் சிந்தனை வேற மாதிரி போகுது. எப்படி சாதா ட்ரீட்மெண்ட் சட்டியோட பாடியோட இருக்குதுன்னா ரிசல்ட் ட்ரீட்மெண்ட் எப்படி எப்படி இருக்கு பார்க்காம விடக்கூடாது. உதயகுமார் அண்ணே மாதிரி உண்மை உதயகுமார் அண்ணே மாதிரி கற்பனை நினைச்சிட்டான் பார்க்காம விடக்கூடாது அப்படின்னு
லட்சத்தை செலவழிச்சாம பரல சட்டா $100 அப்படின்னு குரூப் மேடம் போயிட்டான் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் பாருங்க இந்தாங்க $100 என்னடா இப்பத்தானடா பார்த்த இல்லைங்க உட்கார பாட்டு போறேன் ஊருக்கு போயிருவேன் போடுங்க அப்படின்னு ஒன்னு மறுபடியும் ஒரு ரிசிப்ட்ல கையெழுத்து புறப்புறம் போடுச்சு பரட்டு பேப்பரை கழிச்சு கையில கொடுத்து இங்கிட்டு வா அப்படின்னு இந்த மூலையில தள்ளிடுச்சு கொண்டு போனா அதே மாதிரி ஒரு ரூம் தள்ள பாத்துக்க கதவை சாத்திடுச்சு சரி அதே மாதிரி இந்த ரூமுக்குள்ள மேட்சே நாற்காலி போறமா கிடக்கு சரி போன உடனே அந்த மூலையில பொம்பளை இருக்காந்தே முத பாக்கிறேன் பார்த்தா மாப்பிள்ள ஒரு 95 வயசுல ஒரு கிளவி சட்டியோட பாடியோட நின்றுச்சு இவன் அந்த கிளவிய பார்த்த உடனே இவன் தெரிச்சு ஓட ஆரம்பிச்சு அந்த கிளவி இவனை வரச்சது பார்த்துக்க வரட்டது இவன் கதவை துறங்கடி சண்டாளி உண்டையலாம் சனியம் பிடிச்சவங்க நான் துறங்கடி கதவை போட்டு அடைக்கிறேன் உடைக்கிறேன் அந்த அம்மா துறக்கவே மாட்டேங்குது அந்த மேடம் அதுக்கப்புறம் 10 நிமிஷம் நின்று அது வந்து துறத்த உடனே இது வந்து ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்ங்க ஒரு ஒரு வாரத்துக்கு வந்தீங்கன்னா சத்தியமா குறைஞ்சி ஒரு உடம்பு அப்படிச்சு அது மாதிரி என்ன வளர்த்த கேட்கல திங்க தெரியாம திங்கிறது ஆமா அப்படிங்கிறதால என்ன வளர்த்தா கேட்கல இத ஏன் சொல்றேன்னா சாப்பிடலாம் ஆமா அளவுக்கு மீறினவே சாப்பிடக்கூடாது அதுவே மிகப்பெரிய நோய் இப்ப எல்லாருமே முதல்ல அந்த காலத்துல நோய் இல்லாமத்தே வாழ்ந்தான் எல்லாருக்குமே பிறக்கிற குழந்தைல முதற்கொண்டு சோறு இருக்குன்றான் ரத்த கொதிக்குன்றான் ஆட்ட தாக்குன்றான் இனிமேல் நான் சத்தியமா சொல்றேன் இந்த மேடையில சொல்றேன் ஆமா இந்த மேடையில சொல்றேன் 50 வருஷத்துக்கு மேல இந்த உலகத்துல நம்ம ஒருத்த கூட வாழ முடியாது இதே உண்மை நீங்க வேணாலும் எழுதி வச்சுக்கிறீங்க வாழவே முடியாது என்னென்ன நோயன்றான் சைனாவில கொரோனா வந்துருச்சு அவன் மாட்டுக்கு செத்துக்கிட்டு இருக்கான் லட்சக்கணக்கில் ஆனா பாத்துக்க இங்க நம்மள்ட்ட அவன் மீடியாக்காரன் சொல்றேன் 1000 பேர் 500 பேர்தான் செத்தான்றான் ஆனா இங்க 1000000 பேர் செத்துட்டான் ஆனா மறைக்கிறேன் அப்படிங்கனால நிலத்தை ஏக்கல எல்லாம் சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் கம்மியாவே சாப்பிடுங்க சத்துள்ள பொருளா சாப்பிடுங்க ஆமா வேற எதுவும் சாப்பிடுங்க இப்ப எதுவும் சத்துள்ள பொருளா இல்ல எல்லாமே மரபணு சுதரம் பண்ணிட்டேன் நான் சாப்பிட போகும்போதே முதல்ல ஒரு உருண்ட சோற உருட்டி சோத்துல எரியுறது அந்த சோறு எம்புதான் எம்ப மாட்டேங்குதான் பூரா பிளாஸ்டிக் அடிச்சுட்டேன் அப்படி இருக்கு ஆமா அதனால அமைதியா இருந்து இந்த நாடகத்தை கண்டுபிடிக்க வேண்டும் கேட்டுக்கொண்டு இங்கு வருகை தந்துள்ள காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி எங்கள் பாக்கம் கிராமத்தின் சார்பாக ஆமா வருகை வருகை என்ன வரவேற்பு அப்படிங்கிறது ஏன்னா காவல்துறை மாதிரி கிடையாதா காவல்துறை எல்லாம் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கான் தப்பா நினைச்சுட்டு இருக்கான் நம்ம சாமி இந்த சாமி நம்மளுக்கு சாமி தான் என்னைய பொறுத்தவரை முதல்ல சாமிங்கிறது இந்த சாமியை கும்பிட்றது நம்ம மன திருப்திக்காண்டி கும்பிட்றது ஆனா காவல்துறை உண்மையாலே தெய்வம் எவன் செத்தாலும் சரி அங்கே போய் நிற்கணும் எவன் குருணப்படுத்த குடிச்சு செத்தாலும் சரி இவர் கொண்டாடி விட்டு விட்டுட்டு அங்கே போய் நிற்கணும் எவன் பைக்கில் போய் ஹெல்மெட் போடாம போய் வடக்கு விட்டு மண்டை உடஞ்சு செத்தாலும் சரி இவர் தான் போய் நிற்கணும் முதல்ல நிற்கிறது யாரு அவர் தானே அப்ப அவர் தான் என்னை பொறுத்தவரை சாமி ஆமா இதனால முகநூல் எல்லாம் தப்பா நினைக்கலாம் நீங்க அங்க லஞ்சம் வாங்குறாரு இங்க லஞ்சம் வாங்குறாரு அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆமா அதெல்லாம் நினைக்காதியா ஏன்னா அவங்களுக்கு சம்பளம் குறைச்சு கொடுக்குறாங்க நல்லா வாங்கத்தை செய்வாங்க ஆமா வேற வழி இல்லை ஏன்னா அவங்களுக்கு டூட்டியுமே ஒரு 8 மணி நேரம் 6 மணி நேரம் அந்த மாதிரி போட்டா அது சரியா இருக்கான் போதிய சம்பளம் கிடையாது அதனால என்ன வளர்த்தா ஐயாக்களா காவல்துறை ஐயா அவங்க காலத்துல வந்து கும்பிடுறேன் இல்லாத ஏழை வளைகிட்ட வாங்காம இருக்கப்பட்ட ஆளுங்களை நல்லா பிடிச்சி ஐயாக்களா காலில் உழுந்து கும்பிடுறேன் ஆமா நாங்க இந்த கொத்தனை அரிச்சுட்டு அது நாங்க போவோம் இருக்கிற ஆளுகிட்ட போவோம் இருக்கிற ஆளுகிட்ட புடுங்குங்க இருக்கிற ஆளுகிட்ட புடுக்காம நாங்க இல்லாத குடிக்கிட்டு போய் ஊம குத்தா குத்துறீங்க மங்கு மங்கு மங்குன்னு நாங்க வாழ முடியல என்ன வளர்த்த ஐயா நீங்களும் எங்களோட ஒரு பகுதியை சார்ந்தவர் தான் ஆமா எங்களுக்கு என்றைக்குமே ஒத்துழைப்பு தர வேண்டும் சொல்லி கொண்டு பாக்கத்தின் பாக்கம் கிராமத்தின் சார்பாக காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி நன்றி கலந்த வணக்கம் இளைஞர்களும் நீங்க காவல்துறைக்கு போனாத நீங்களும் அதே மாதிரி வாய வச்சிடாதீங்க நீங்க ஆமா நிறைய பேர் அதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாலும் இருப்பீங்க ஆமா அதனால நீங்களும் சரியா இருங்க அப்பத்தே நாடு நல்லா இருக்கும் சொல்லி கொண்டு ஆமா இனிதே கலைப்பணியை துவங்குகிறோம் நன்றி நன்றி கலந்த வணக்கம் 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 எல்லாருமே திருடங்க சொல்ல போதங்க We'll be right back.
கல்லாம தெய்வங்கள் காணாம நின்னாச்சு எல்லாரும் கோவில் கட்டி இங்கே இப்போ என்ன